நம்ம பிரதமர் மோடி அவர்கள் 3 நாள் பயணமா அமெரிக்கா சென்றிருந்தாரு. அப்போ அமெரிக்கா பிரசிடென்ட்டோட மனைவி ஜில் பைடனுக்கு கிஃப்ட் கொடுத்திருந்தாரு. அந்த கிஃப்ட்ல மொத்தமா 11 பொருள் இருந்தது. அந்த 11 பொருள்ல 1 வைரம். இப்போ அந்த வைரத்தை பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அந்த வைரத்தை பத்தி பேசுறாங்க, அந்த வைரத்துல என்ன ஸ்பெஷல், எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர்ஜி விளாக். நீங்க என்ன சூப்பர்ஜி விளாக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலா, ப்ளீஸ் சூப்பர்ஜி விளாக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு சிறப்பு சந்தன பெட்டிய நம்ம பிரதமர் கிஃப்டா கொடுத்திருந்தாரு. அதுல மொத்தமா 11 பொருள் இருந்தது. அது என்னென்னா, அதுல ஒரு வெள்ளி விநாயகர் சிலை, விளக்கு, செப்பு தகடு, கர்நாடகால இருந்து சந்தன கட்டை, தமிழ்நாட்டில இருந்து வெள்ளை எள்ளு, மேற்கு வங்கத்தில இருந்து தேங்காய் பசு, ராஜஸ்தான்ல இருந்து தங்க நாணயம், பஞ்சாப்ல இருந்து வெண்ணெய், ஜார்க்கண்ட்ல இருந்து பட்டு துணி, உத்தரகாண்ட்ல இருந்து தானியங்கள், மகாராஷ்டிரால இருந்து வெள்ளம், ராஜஸ்தான்ல இருந்து வெள்ளி, குஜராத்ல இருந்து உப்பு, உபநிஷத்து புத்தகம், லேப்ல வளர்க்கப்பட்ட 7.5 கேரட் பச்சை வைரம், காஷ்மீர்ல காகித கூலால தயாரிக்கப்பட்ட ஒரு பெட்டி, இந்த பெட்டியில தான் அந்த வைரத்தை வச்சு கிஃப்டா கொடுத்திருந்தாரு. இந்த 11 பொருள்ல இந்த பச்சை வைரத்தை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பொதுவா வைரங்கிறது நிலத்துல இருந்து தோண்டி எடுப்பாங்க, ஆனா இது அந்த மாதிரி வைரம் கிடையாது. லேப்ல செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு வைரம். இயற்கையா வைரத்துக்கு என்ன மதிப்பு இருக்கோ அதே மதிப்பு இந்த வைரத்துக்கும் இருக்கு. இந்த வைரத்தை லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. துருக்கமா சொல்லணும்னா எல்ஜிடி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா இந்த வைரங்களை லேப்ல செய்யறாங்க. இந்த வைரம் செய்யறதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் இருக்கு, அதை வச்சுதான் இந்த வைரங்களை செய்யறாங்க. அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி செய்யும் போது நேச்சுரலா டைமண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த டைமண்டும் இருக்கும். இந்த லேப்ல செய்யப்படுற வைரங்களோட பண்புகளை பற்றி பார்ப்போம். இயற்கையாக வர வைரங்களை போலவே இதுக்கும் கார்பன் பிணைப்பு அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும். லேப்ல செய்யப்படுற டைமண்ட்ஸ் எல்லாமே இயற்கையாக இருக்க டைமண்ட்ஸ் போலவே வேதியியல், ஒளியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளை கொண்டிருக்கும். அதோட படிக அமைப்பும் இயற்கை வைரத்தை போல தான் இருக்கும். இயற்கையான வைரம் போலவே இதுவும் நல்லா ஜொலிக்கும். அதே நேரத்தில் இயற்கை வைரம் போலவே இதுவும் ஆடாதான் இருக்கும். இயற்கை வைரத்துக்கும் செயற்கை வைரத்துக்கும் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னன்னா, உருவாகிற இடத்துலையும் விதத்துலேயும் தான் இருக்கு. இயற்கையான வைரம் மண்ணில் பூமிக்கு அடியில் உருவாகும். செயற்கையான வைரம் மனிதர்களால் லேப்ல உருவாக்கப்படும். பொதுவாக இந்த ரெண்டு வைரத்தையும் ஒன்றா வச்சா எது மண்ணிலேருந்து வந்த வைரம், எது லேப்ல உருவான வைரம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பொதுவாக லேப்ல டைமண்ட் உருவாக்குறது 2 ப்ராசஸில் நடக்கும். அதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா ஐ ப்ரெஷர் ஐ டெம்பரேச்சர் மெத்தட், செகண்ட் ப்ராசஸ் கெமிக்கல் வேப்பர் டிபோசிஷன் மெத்தட். இந்த ஃபஸ்ட்டு மெத்தடான ஐ ப்ரெஷர் ஐ டெம்பரேச்சர் மெத்தடில் ப்ரெஷரும் அதிகமாக தேவைப்படும், டெம்பரேச்சரும் அதிகமாக தேவைப்படும். ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் 7,30,000 PSI ப்ரெஷர் தேவைப்படும். டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 1,500 செல்சியஸ் டெம்பரேச்சர் தேவைப்படும். பொதுவாக இதுக்கு கிராஃபைட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கிராஃபைட்டை ஹை டெம்பரேச்சர்லையும் ஹை ப்ரெஷர்லையும் வைக்கும்போது இது வைரமாக கன்வெர்ட் ஆகுது. செகண்ட் மெத்தட் கெமிக்கல் வேப்பர் டிபோசிஷன் மெத்தட். இந்த மெத்தடில் ஒரு சின்ன துண்டு வைரத்தை சீல் செய்யப்பட்ட ஒரு ரூமில் வைப்பாங்க. அதில் 800 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா மீத்தேன் போல மற்ற கார்பன் நிறைந்த கேஸை வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணுவாங்க. லேசர் போன்ற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அதில் இருக்க பிளாஸ்மாவை அயோனைஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஏற்கனவே நம்ம சின்ன துண்டு வயிறை வச்சோம்ல அது கூட இணைஞ்சு அடுக்கடுக்காக வளர ஆரம்பிக்கும். இந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணும்போதும் நமக்கு புதுசாக ஒரு வைரத்தை உருவாக்க முடியும். இந்த வைரங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கை வைரம் மாதிரி தான் இருக்கும். அதே நேரத்தில் இது என்விரான்மெண்ட்டுக்கும் பெருசாக ஆபத்தை தராது. இந்த லேப்ல வளர்க்கப்படுற டைமண்ட்ஸ் எல்லாமே நேச்சுரல் டைமண்ட்ஸ் மாதிரியே எல்லா பண்புகளையும் கொண்டிருக்கும். இந்த லேப்ல செய்யப்பட்ட வைரங்களை எதில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா தொழில்துறையில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. லேப்ல செய்யப்பட்ட வைரங்களையும் இந்த ஜென்ரேஷனை சேர்ந்த மக்கள் வாங்குறாங்க. நேச்சுரலாக கிடைக்கிற டைமண்டை விட இந்த லேப்ல உருவாக்குற வைரத்தோட விலை கம்மியாக இருக்குது.
அதனால் எல்லா விதமான மக்கள்னாலையும் இந்த டைமண்ட்ஸ் எல்லாம் வாங்க முடியுது. ரீசன்ட் இயர்ஸாக இந்த மாதிரி லேபில் வளர்க்கப்பட்ட வைரங்களை மக்கள் வாங்குறது அதிகமாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் இந்த லேபில் செய்யப்படுற வைரங்களை வாங்குற மக்களோட எண்ணிக்கை அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த வைரங்களை விற்கிறதுல இந்தியா ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த 5 வருஷத்தில் இந்த லேபில் செய்கிற வைரங்களோட மதிப்புங்கிறது 40,000 கோடி ரூபாய் பிஸ்னஸை பண்ணும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் நேச்சுரல் டைமண்டுக்கு இந்த லேபில் செய்கிற டைமண்ட் ஒரு சவாலாகவே இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த லேப் டைமண்டை வச்சு கஸ்டமருக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி ரெடி பண்ணி தராங்க. என்னதான் இது இயற்கை வைரம் மாதிரி இருந்தாலும் இது லேப்ல ரெடி பண்ண வைரங்கிறதுனால வாங்குறதுக்கு சில பேர் அச்சப்படுறாங்க. எல்லா தரப்பு மக்களாலும் இந்த செயற்கை வைரத்தை வாங்க முடியறதால இயற்கையான வைரத்தோட இந்த லேப்ல செய்யப்பட்ட வைரத்தோட மார்க்கெட்டுங்கிறது ஃபியூச்சர்ல ரொம்ப நல்லாவே இருக்கும். இயற்கையான வைரத்தை எடுக்கிற ப்ராசஸ்ல என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படுது. ஆனா இந்த லேப்ல தயாரிக்கிற வைரத்தால அந்த மாதிரியான சுற்றுச்சூழல் பாதிப்பு எதுவும் இல்லை. இந்த வீடியோவில் லேபில் வைரத்தை எப்படி தயாரிக்கிறாங்க, லேபில் தயாரிக்கிற வைரத்துக்கும் நேச்சுரல் வைரத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, மக்களுக்கு இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே பார்த்தோம். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சூப்பர்ஜி விலாக் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் இருக்குது, இப்போ செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் சூப்பர்ஜி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சூப்பர்ஜி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.